வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நாம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துக்கிட்டோம். நம்ம உதய் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து விநாயகருடைய ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து பல விஷயங்களை சொல்லுது. அது வந்து ஒரு சாதாரண மண்ணாலான விநாயகர் சிலை. அதுக்கு வந்து ஒரு எருக்கும் பூ மட்டும் போட்டிருக்கு. பிள்ளையார் விநாயகர் அப்படின்னாலே வந்து என்னடான்னா எளிமை. இப்போ மற்ற சாமிகள்லாம் வந்து 1008 சாங்கியம் இருக்கும், ஆனால் விநாயகருக்கு வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான், மண்ணில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான், சாணியில் பிடிச்சி வச்சாலும் பிள்ளையார் தான். பிள்ளையாருக்கு வந்து எந்த சாங்கியமும் கிடையாது. எளிமைக்கு மறுபெயர் விநாயகர். அதனால தான் வந்து பெரியவங்க இந்த கேது கிரகத்துக்கு விநாயகரை வந்து கடவுளாக வச்சுருக்காங்க. ஆனால் நாம் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா விநாயகருக்கு வந்து அறுசுவை விருந்து படைக்கிறாங்க. அறுசுவை விருந்து படைக்கிறாங்க எல்லாமே. அதாவது கடவுளுக்கே சிலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன பெரியாருக்கு தெருக்கு தெரு சிலை வந்தாப்புல எல்லாம் ரிவர்ஸ் எஃபெக்ட். இது சாய்பாபா, ஷிர்டி சாய்பாபா, அவர் வந்து ஏதோ ஒரு மசூதியில் எளிமையாக வாழ்ந்தார். ஆனால் அவரை வந்து சாய் மகாராஜ் கி ஜெய் அப்படின்னு கும்பிடுவோம். இது மனிதர்களுடைய டிஃபெக்ட். இது மனுஷன் கைக்கு எது போனாலும் அதனுடைய அசலான நோக்கம், அதனுடைய அசலான மேட்டரை வந்து டீலில் விட்டுருவான். அதான் இங்கே பிரச்சனையே. இப்போ நான் இந்த கேது கிரகத்துக்கு பரிகாரம் சொல்லுவேன். சொல்லும்போது கைவிடப்பட்ட மரத்தடியில் கேட்பாரற்று கிடக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு பூஜை பண்ணுங்க. ஒரு சின்ன குடத்தில் தண்ணியை ஊற்றி ஒரு பொட்டை வச்சு நாலனா கற்பூரம் ஏற்றுங்க, ஆனால் அசலான பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. அடுத்து இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா வந்து ராகுகேதுக்கள் அப்படின்னாலே விஷத்தின் குறியீடுகள். விஷம்னா வெளியே இருந்து வர்றதே கிடையாது. நாம் அருந்துவது அமுதமாகவே இருந்தாலும் அது நம்ம பாடியில் போய் விஷமாக மாறிடும். அது இந்த ராகுகேது கெட்டு கிடக்கிறவனை கேட்டால் தான் தெரியும். ஒரே டின்னர், எல்லாரும் அதே தண்ணியை குடிச்சிருப்போம், யாருக்கும் ஒன்றும் ஆயிருக்காது. யாருக்கு ராகுகேது சரியில்லையோ அவனுக்கு மேலே கீழே பிடிக்கும். அந்த மாதிரி இந்த எருக்கம் பூ அது வந்து என்னடான்னா ரசம், என்ன ரசம், அது வந்து காற்றில் பரவும்போது அந்த பாக்டீரியாஸோ வைரஸோ ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு அழியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒன்று இந்த விநாயகர் கதையிலேயே வந்து என்னடா வரும்னா முருகரை பற்றி தெரியும். அவர் வந்து ஆல்ரவுண்டர், சகட்டு மேனிக்கு சுற்றிக்கிட்டு கிடப்பார். பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவையே சுற்றி சுற்றி வருவார். இதனால் வந்து அதில் வேறு கொஞ்சம் கொழுக்கு கொழுக்குன்னு இருப்பார் போல வீட்டோடு இருக்கிறதுனால. இது பார்க்குறவங்களாம் வந்து கண்டத்தை கொடுத்து திங்க வச்சு கொழுப்பு நாரி போகுது விநாயகருக்கு. அதனால தான் வந்து அவருடைய அந்த தொந்தியெல்லாம் வந்து வீங்கி இந்த செஸ்டெல்லாம் தொங்கி கிடக்குறது. இது இன்டைஜஷன் ப்ராப்ளம். அதனால் அந்த அது என்ன சொல்கிறது, அதி உணவு, அதி உணவு காரணமாக கெட்டுப்போன தன்னுடைய உடல் நலனை காப்பாற்றிக்கிறதுக்கு அவருக்கு வந்து அருகம்புல் ஜூஸு அது இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக், என்ன சிம்பாலிக். இது வந்து எப்பவுமே வந்து நான் பலமுறை சொன்னதை போல இந்த புராணங்கள், இந்த புராண கதைகள் இதெல்லாம் வந்து என்னென்ன குறியீடுகள். அவ்வளோதான். இதான் இது 5 விரல் இருக்குது, 5 விரலாம் வந்து ஒன்று கொண்டு போட்டி போட்டுக்குச்சு. இந்த சுண்டு விரலில் வந்து நான் கடவுளை கும்பிட போது நான் தான் முதல்ல இருக்கிறேன்னு சொல்லிச்சு. இந்த கட்டை விரலில் வந்து நான் ரேக வச்சாதாண்டா ஓட்டு போட முடியுது. இவ்வளோ இது வந்து குறியீடுகள், உருவக கதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உதயினுடைய அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த விநாயகர் சிலை, அந்த இருக்க மாலை, அது வந்து
ஒரு அரிய ஒரு செய்தியை கொடுக்குது. இப்ப இந்து மதம் இந்துத்துவம் நாம வந்து கைவி கைவி ஊத்தி இருக்கிறோம் பகவத்கீதையை. பகவத்கீதை என்பது ஒரு இடைச்செருகல். கண்ணன் என்பவன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த கீதோபதேசத்தில் சொல்லக்கூடிய மேட்டருக்கும் சிக்காக மாட்டேங்குது அப்படின்னு லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணி ஆரம்பத்தில் வந்து பகவத்கீதை ஒரு உட்டாளக்கடி அப்படின்னு ஒரு தொடர் பதிவு போட்டேன். அதையே வந்து அப்புறமா வந்து கீதை வர்சஸ் கண்ணன் அப்படின்னு இபுக்காக கூட போட்டிருக்கேன், படிச்சு பாருங்க. இங்கே அந்த பகவத்கீதையிலேயே கண்ணன் என்னடா சொல்கிறாருன்னா, என்னை நினைத்து ஒரு பூவோ ஒரு இலையோ ஒரு சொட்டு தண்ணீரோ விட்டால் கூட நான் ரெஸ்பாண்ட் ஆவேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணனே அப்படி, அவருக்கு வந்து எத்தனை கோபிகா ஸ்திரீகள், எத்தனை மனைவிகள். இது ராதாலாம் வந்து அடுத்தவனுடைய மனைவி, கண்ணனை விட வயதில் மூத்தவரான் அவங்க. அந்த மாதிரி வாழ்ந்த மனுஷன் வந்து எவ்வளோ லக்ஸரியாக வாழ்ந்திருப்பான். அப்படிப்பட்ட கண்ணனே எனக்கு வந்து ஒரு மாதிரி பூவோ இலையோ சொட்டு தண்ணியோ விடுங்க அப்படிங்கிறார். விநாயகர் வந்து அப்படி கிடையாது. விநாயகர்னாலே வந்து எளிமை, அதுதான் முக்கியம். அந்த அடிப்படையை விட்டு போட்டு இந்த சங்கி பயலுங்க, 120 அடியில் செலவு வைக்கிறேன், 150 அடியில் செலவு வைக்கிறேன். இதில் வந்து ஹைதராபாத்தில் ஒரு இடத்துல வந்து லட்டு பண்ணுவான், அது 500 கிலோ 1000 கிலோ 2000 கிலோன்னு போயிட்டே இருக்குது தருமம். இது பாருங்கள் அசலான கான்செப்டு. விநாயகர் என்றால் எளிமை. நீங்கள் வந்து விநாயகரை எளிமையான முறையில் வழிபட்டால் அந்த கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கேது வந்து சந்நியாச கிரகம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பற்றற்று இருப்பது. இப்போ பாருங்கள், இவங்க டேடி சிவன் இவர் வந்து ஏதோ ராட்சசர்களை வதம் பண்ணுறதுக்கு போகிறார். போகும்போது விநாயகரை நினைக்கலையா, உடனே இவர் வந்து என்னடா நம்ம டேடி ஆச்சே அதெல்லாம் யோசிக்கல. உடனே அந்த தேவருடைய அச்சை வந்து முடிச்சிடுறாரு. இது பாட்டாக கூட வரும், அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அப்படின்னு. அப்படி அதே போல் இந்த மகாபாரதத்தை வந்து அவர் வியாச மகர்ஷிக்கு ஃப்ளோ வருது, அந்த ஃப்ளோவுக்கு எழுதணும். உலகத்தில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஹேண்ட் ரைட்டர் யாருன்னா வந்து விநாயகர் தான். அவர் வந்து எழுதணும் படக்குது, அந்த தந்தத்தை உடச்சிடுறது. அந்த அளவுக்கு ஒரு பற்றற்ற, ஒரு சந்நியாச லட்சணங்கள் நிறைந்த, ஒரு எளிமையான கடவுள் விநாயகர். அதுதான் வந்து அந்த உதயனுடைய படம் காட்டுது. நாம் அவங்க வந்து வாழ்த்து சொல்கிறாங்களா சொல்லலையா இதெல்லாம் வேற கதை. இப்போ அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இந்த இஸ்லாம் பண்டிகைகள் அதே போல் இந்த கிறிஸ்தவ பண்டிகைகள் இதெல்லாம் வந்து சரித்திரபூர்வமானவை, அதுக்கெல்லாம் வருஷம் தேதியெல்லாம் இருக்குது. நீங்களும் சொல்லுங்கள், விநாயகருக்கு எத்தனை வயசு, இப்போ எப்போ பிறந்தார் சொல்லுங்கள், வாழ்த்து சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதை விட்டுருவோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்ப தெரியும். உதய அக்கௌண்டில் வந்திருக்கிற அந்த விநாயகருடைய படம் பல்வேறு செய்திகளை சொல்லுது. நல்லது எங்கள்னாலும் எடுத்துப்போமே. நன்றி, வணக்கம். சித்திரையிலிருந்து உதயசூரி.